ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆறு ரூலை இது முந்தின செஷனில் பார்த்துருக்கோம், இப்போ ஏழு பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் ஃபார் அரெஸ்டிங் அக்யூஸ்டு ஆல்ரெடி இன் கஸ்டடி. ஒரு ஆள் கஸ்டடியில் இருக்காரு, அவரை வேற ஒரு கேஸுக்காக வேற ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை அதே மேஜிஸ்ட்ரேட்டோ அரெஸ்ட் பண்ணால் என்ன செய்யணும் அப்படிங்கிற வித்தவுட் ப்ரிஜிடிஸ் டு சப் ரூல் 2 of 519 ஆஃப் தமிழ்நாடு பிரிசன் ரூல்ஸ். அந்த உள்ள ரூல்ஸையும் பார்த்துக்கிடணும். பார்த்துட்டு அக்யூஸ்டு இன் ஜுடிஷியல் கஸ்டடி மே பி ஃபார்மலி அரெஸ்டட் பை போலீஸ் ஆர் அதர் ப்ராசிக்யூட்டிவ் ஏஜென்சி. அரெஸ்ட் பண்ணக்கூடியது யார்? போலீஸு இல்லாட்டா வேறு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அவங்களும் கூட செய்யலாம். பை சர்விங் ஆன் ஹிம் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். எதுக்காக அரெஸ்ட் பண்ணவங்க தான் அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த ஆஃபீஸ் ஆஃப் தி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி பிரிசன். பிரிசனில் இருக்கவர்கிட்ட இப்படி இவரை இப்படி நாங்கள் அரெஸ்ட் பண்ணுதோம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இன்டிமேட்டிங் த ஃபேக்ட் ஆஃப் சச் அரெஸ்ட் டு தி கோர்ட் விச் ஹேட் ரிமாண்டட் ஹிம் டு ஜுடிஷியல் கஸ்டடி. அப்போ ஏற்கனவே ஒரு கேஸில் அவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார், அவரை போய் இந்த போலீஸ்காரரை திரும்ப அரெஸ்ட் பண்ணுவார். அப்போ என்ன செய்யணும்? அந்த கோர்ட்டுக்கு ஒரு இன்டிமேஷன், நாங்கள் இவரை திரும்பவும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ டு த கோர்ட் இப்போ உள்ள கேஸு எங்கே பெண்டிங் இருக்கோ அங்கேயும் சொல்லணும். த கோர்ட் த லேட்டர் கேஸ் இஸ் பெண்டிங் ஷால் காஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் த அரெஸ்ட் பிஃபோர் இட் அண்டர் இன்டிமேஷன் டு த கோர்ட் ஆன் விச் த ஆர்டர் இஸ் ஜுடிஷியல் கஸ்டடி. ஒரு கேஸு அக்யூஸ்டர் கொண்டு போய் பிரிசனில் வச்சாச்சு, ஜெயிலில் வச்சாச்சு, வேறு ஒரு கேஸில் வேறு ஒரு போலீஸ்காரர் இல்லை அதே ஆள் வேறு ஒரு கேஸுக்காக போகிறாங்கன்னா அந்த இன்சார்ஜ் ஜெயிலர்கிட்ட ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும், நான் இவரை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு. என்ன காரணத்துக்காகன்னு அரெஸ்ட் பண்ணுவேன்னு போலீஸ்கார சொல்லிவிட்டு இந்த கோர்ட்டில் சொல்லணும், அந்த கோர்ட்டுக்கும் சொல்லணும். யார்? ஏற்கனவே ஒருத்தர் கோர்ட்டில் உள்ளவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் கொண்டு வச்சுருக்காரு, அப்போ அவருக்கு தெரிவிக்கணும். ஏன்னா அவரோட கண்ட்ரோலில் தான் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க. ஐயா நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தீங்க, இந்த ஆளை இவரை நான் திரும்பவும் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கேஸ் அந்த கோர்ட்டுக்கும் சொல்லணும், இப்படி ஒரு விஷயம், இந்த ஆள் அக்யூஸ்டு, அதனால் நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த கோர்ட்டுக்கு முன்னால் இவரை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறத. சச் கோர்ட் மே ரிமாண்டிம் டு போலீஸ் கஸ்டடி ஆர் ஜுடிஷியல் கஸ்டடி அண்டர் இன்டிமேஷன் டு த ஒரிஜினல் கோர்ட். இப்போ ரெண்டாவது ஒரு கோர்ட்டு முன்னால் இவரை கொண்டு போயாச்சு. ஏற்கனவே ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸுக்காக அவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார், அவரை அரெஸ்ட் பண்ணி திரும்ப ரெண்டாவது ஒரு கோர்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ரெண்டாவது கோர்ட் என்ன செய்யணும்? போலீஸ் கஸ்டடி கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் விசாரணை இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் கஸ்டடி கொடுக்கலாம், அல்லது ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவங்க திருப்பி அனுப்பிடலாம். இது செய்யலாம் ரெண்டாவது கோர்ட்டு. செய்தாலும் ஒரிஜினலாக யார் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறத ரூல் நம்பர் 7. ரூல் நம்பர் 8 ரெக்கார்டிங் ஆஃப் டையிங் டெக்ளரேஷன். ஒரு ஆள்கிட்ட மரண வாக்கு மூலம் வாங்குது எப்படி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் மேன் நாமினேட் அண்ட் நோட்டிஃபை இன் த நோட்டீஸ் போர்டு எ மேஜிஸ்ட்ரேட் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஃபார் ரெக்கார்டிங் டையிங் ரெக்கரேஜ். ஒருத்தர் இறந்து கிடந்தான்னா இறக்க போகிறவங்க வாக்குமூலம் கொடுக்காங்கன்னா அந்த மரண வாக்குமூலத்தை இந்த மேஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட் பேரை நோட்டிஃபை பண்ணி அதை நோட்டீஸ் போர்டில் போடலாம். யார்? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அல்லது சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு மே நாமினேட்டிய மேஜிஸ்ட்ரேட்டு. ஆனால் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, அவர் இறந்து கிடக்கையில் இந்த மேஜிஸ்ட்ரேட்டு போகிற வாரக்குள்ளே அவர் உயிர் இருக்குமா தெரியலை, அப்போ என்ன செய்யலாம்? இன்கேசஸ் ஆஃப் எமர்ஜென்சி எனி மேஜிஸ்ட்ரேட் ஹூ ஹேஸ் நாட் பீன் நாமினேட்டட் மே ரெக்கார்ட் ஏ டையிங் ரெக்கரேஷன் ஆன் ரிசீப்ட் ஆஃப் ஏ ஹாஸ்பிட்டல் ஆர் போலீஸ் ஆர் அதர்வைஸ். ஹாஸ்பிட்டலருந்து சொல்லுவாங்க, ஐயா ஒரு ஆள் இருக்கார், இவர் மரண வாக்குமூலம் கொடுக்காங்கன்னு ஒரு இன்டிமேஷன் கிடச்சதுன்னா அவர் செய்யலாம். எனிபடி, அந்த மேஜிஸ்ட்ரேட் நாமினேட்டட் மேஜிஸ்ட்ரேட்டு தான் இல்லைன்னு இல்லை, எமர்ஜென்சியில் யார் வேணாலும் செய்யுங்கங்கிறத சப்ரூல் 2 சொல்லுவாங்க. சப்ரூல் 3
பிஃபோர் ரெக்கார்டிங் டெக்ளரேஷன் த மேஜிஸ்ட்ரேட் மே டிஸ்க்ளோஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி டு த டெக்ளரண்ட். அவர்கிட்ட சொல்லணும், நான் மேஜிஸ்ட்ரேட், நான் வந்திருக்கேன். இது எதோட முக்கியத்துவம், மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொடுக்கக்கூடிய மரண வாக்குறுதி கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்குது, மற்றவங்ககிட்ட கொடுக்கக்கூடிய வாக்கு மூலங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ குறை. வேல்யூ குறைன்னா அவங்கள கூப்பிடணும், விசாரிக்கணும், நீ மரண வாக்குளம், நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னான்னா இந்த மாதிரி இறக்கிறதுக்கு முன்னால் இவர் சொன்னாரான்னு கேட்கணும், அதெல்லாம் இருக்குது. அதனால் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும், நான் மேஜிஸ்ட்ரேட்டு உங்கள்கிட்ட வாக்கு மூலம் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, போலீஸு பக்கத்தில் இருக்கக்கூடாது, சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது. நாட் ப்ரெசன்ட் அட் த டைம் ஆஃப் ரெக்கார்டிங் த டையிங் டெக்ளரேஷன். ஏன்னா அவன் சொல்லி கொடுத்து செய்திருவாங்கனால அவங்களாம் நீங்கள் பக்கத்தில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது, மூணாவது, டெக்ளரண்ட் இஸ் மென்டலி ஃபிட் டு மேக் எ டெக்ளரேஷன். அவர் மனதளவில் சரியான லெவலில் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ அவர் இறக்க போகிற நிலையில் இருக்காருன்னா அவரோட டென்ஷன் எப்படி இருக்கும், ஒரு மனுஷன் சாக போகிறான்னா அவன் மனநிலை எப்படி இருக்கும், அவன் உண்மையான வாக்குமூலம் தான் கொடுப்பானாங்கிறத டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், சின்ன சின்ன கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக, அவனோட மைண்டை எப்படி இருக்குது அப்படின்னு. உன் பேர் என்ன, அவன் இவர் மனைவி தானா, நீங்கள் அவர் குற்றச்சாட்டை சொல்ல போகிறீங்களா, இல்லாட்ட உங்களுக்குள்ள சண்டை இருந்ததா, இப்படி சில விஷயங்களை கேட்டு அவர் மைண்ட்செட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கணும். அது மட்டும் இல்லை, யாரும் சொல்லி கொடுத்த அந்த மரண வாக்கு மூலம் வரலங்கிறதும் உறுதிப்படுத்தணும். இப்போ மனைவி சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, அவன் புருஷன் பேரை சொல்ல வந்த உன்னை இவ்வளோ நாள் கொடுமைப்படுத்தினான்னு, இவங்க தற்கொலை பண்ணால் கூட கொலையாக மாற்றணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதை மாதிரி யாரும் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் வரக்கூடாதுங்கிறத உறுதிப்படுத்தணும். நாட் டியூட்டர்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட். அடுத்தவங்களுடைய பாதிப்பு இல்லாமல் சொந்தமாக அவங்க சொல்லுற மாதிரி சொல்லணும். அது கேள்வி பதிலாக இருக்கலாம், அல்லது சில சைகைகள் கூட இருக்கலாம். ரொம்ப முடியாமல் இருக்கவங்க பேச முடியாது, அப்போ சைகையை சொல்லலாம். ஆமாண்ணா தலையை காட்டு, இல்லைன்னா இப்படின்னா இப்படி செய்ய அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் அவங்க சொல்லலாம், அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வேற எவர் பாசிபிள் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட இருந்து ஒரு மென்டல் கண்டிஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வாங்கிக்கிடுங்க அப்படின்னு. த டெக்ளரேஷன் ஷுட் பி டேக்கன் டவுன் இன் த வேர்ட்ஸ் டெக்ளர்டு டெக்ளரண்ட். அவர் என்னென்ன வார்த்தைகள் சொன்னாரோ அதே வார்த்தையை நீங்கள் அப்படியே எழுதணும். பர்டிகுலர்ஸ் நெசசரி ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பர்சன்ஸ் ரெஃபர்ட் இன் த டெக்ளரேஷன். இப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த ராமசாமிங்கவர் வந்தார், அவர் தான் என்ன அடித்தார், அவர் அடித்ததுனால இப்போ நான் ஜாக போகிறேன்னு சொன்னார். அப்போது ராமசாமிங்கன்னு சொல்லிட்டார், யார் மக ராமசாமி எந்த தெருக்காரோ அங்கதையும் கூட விளக்கமாக வாங்கணும், அது விளக்கமாக வாங்கணும். பர்டிகுலர்ஸ் நெசசரி ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பர்சன். ஒரு ஆள் கொலை பண்ண வந்தாங்க, பாதி உயிராக கிடக்கார், அவர் சொல்லுதார் அந்த ராமசாமி வந்தால் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு. அவருக்கு தெரியும் ராமசாமின்னு, ஆனால் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும், யார் மகன் அந்த தெருக்காரன், அவன் எங்கள் மாமா மகன், இல்லாட்டா எங்கள் சித்தப்பா மகன், என்னை வெட்ட வந்தான் அப்படிங்கிற விஷயங்களையும் கூட நீங்கள் எழுதி வாங்கணும் அப்படின்னு. எவ்ரி கொஷின் புட் டு த டெக்ளரண்ட் அண்ட் எவ்ரி ஆன்சர் ஆர் சைன் மேட் பை ஹிம் இன் ரிப்ளை ஷால் பி டெக்ளரண்ட். அவர் தலையசைத்தார் அப்படிங்கிறக்கும் கூட நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவருக்கு வாஸ்து காட்டணும். இதெல்லாம் நீங்கள் சொன்னது நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு வாஸ்து காட்டிட்டு, சிக்னேச்சர் ஆர் தம்ப் இம்ப்ரெஷன் ஆர் ஃபிங்கர் இம்ப்ரெஷன் மஸ்ட் பி அப்டைன்ட் அண்ட் தென் த மேஜிஸ்ட்ரேட் ஷைல் த சைன் த ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் முடித்து அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கின பிறகு நீங்கள் எழுதணும் அப்படின்னு. இதெல்லாம் செய்யும்போது போலீஸ்காரர் பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது திரும்பவும் சொல்லுவாங்க. முதல்ல எடுக்கும்போதே போலீஸ்காரன் சொந்தக்காரங்க இருக்காத பார்த்துக்கோங்கன்னாங்க. இப்போவும் நோ போலீஸ் ஆஃபீஸர் ஷால் பி அலவுட் டு பி ப்ரெசன்ட் பிஃபோர் ஆர் டூரிங் ரெக்கார்டிங் அப்படின்னு. இப்போ மேஜிஸ்ட்ரேட் டஸ் நாட் அலோ தி லாங்குவேஜ். இப்போ பங்களாதேஷ்கார் ஒருத்தர் இங்கே வந்தார், இங்கே வந்த இடத்துல அவங்களுக்குள்ள சண்டை வெட்டிட்டாங்க, சாக போகிறாரு, கூப்பிடுவாங்க, இவருக்கு பெங்காலி தெரியாது, என்ன செய்வார், எங்கேஜ் எ டிரான்ஸ்லேட்டர் ஆர் ஹீ ஷால் ரெக்கார்ட் த சேம் இன் எலக்ட்ரானிக் டிவைஸ். வேற ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரு ஆளை கூட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வழியாக நீங்கள் கேட்டு எழுதிக்கிடுங்க. அந்த டிரான்ஸ்லேட்டர் வர முடியலை, இல்லை ஆளை தேடி கண்டுபிடிக்க முடியல, அவருக்குள்ள லாங்குவேஜ் தெரியலை, என்ன செய்ய,
அப்போ நீ பேசலாம் பேசுப்பா, நீ சொல்லுதான் சொல்லு, நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். வீடியோ எடுத்தாருன்னா அவர் பேசலாம் வந்துடுது, பின்னால் நீங்கள் வேறு இன்டர்பிரட்டர் வச்சுக்கலாங்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்க, ஆர் ஹீ ஷால் ரெக்கார்ட் த சேம் இன் அ எலக்ட்ரானிக் டிவைஸ். வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணதை சப்செக்ஷன் சிக்ஸில் பெர்மிட் பண்ணுவாங்க. அடுத்த சப்செக்ஷன் செவன், இதை என்ன செய்யணும், ஸ்டேட்மெண்ட் வாங்கியாச்சு, வாங்கின பிறகு ஆஃப்டர் ரெக்கார்டிங் அ டையிங் டெக்ளரேஷன் த மேஜிஸ்ட்ரேட் ஷால் அரேஞ்ச் டு டேக் 2 ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் த சேம். ரெண்டு காப்பி எடுக்கணும் அண்டர் ஹிஸ் டைரக்ட் சூப்பர்விஷன். அது வெளியே எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அண்டர் டைரக்ட் சூப்பர்விஷன், அவர் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிடுங்க அப்படின்னு. அண்டர் ஹிஸ் டைரக்ட் சூப்பர்விஷன் அண்டு சர்டிஃபை தம் அஸ் அ ட்ரூ காப்பி, அது ஒரு ட்ரூ காப்பி அப்படின்னு எழுதணும். அண்ட் சென்ட் இன் ஏ சீல்டு கவர் டு தி ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் அஸ் த கேஸ் மே பி த்ரூ எ ஸ்பெஷல் மெசஞ்சர் ஆர் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் யூ. எடுத்தாச்சு, ரெண்டு ஃபோட்டோ காப்பி எடுத்தாச்சு. ஒன்று ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஸ்பெஷல் மெசஞ்சர் வழியாக அனுப்பணும், அல்லது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டு வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ வழியாக கொடுக்கணும். ஒன்று இன்னொன்று ஷால் பி கிவன் டு தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். இந்த விசாரணைக்காரர் கையில் மரண வழக்கு கொடுத்துருக்காரு, இதை வச்சு நீங்கள் விசாரணையை தொடருங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரர் கையில் கொடுக்கலாம், போலீஸ் ஆஃபீஸர் கையில் கொடுக்கலாம். இன்னொன்று அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, நாட் டு மேக் த கண்டென்ட்ஸ் பப்ளிக் அண்டில் த இன்வெஸ்டிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். எல்லாம் முடிஞ்சு கோர்ட்டுக்கு வர வரைக்கும் இதில் இருக்கதை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. இது போக வேற ஒரு காப்பியை இவர் கையில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு போகிறாரு, போகிறவர் டெக்ளரேஷன் வாங்கிட்டார், ஒரு காப்பியை எடுத்து ஒரிஜினலாக எந்த கேஸ் எங்கே நடக்கும் அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும், ஒரு காப்பியை போலீஸ்கார் கையில் கொடுக்கலாம், வெளியே சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கொடுக்கணும், ஒரு காப்பியை இவரே வச்சுக்கிடலாம். இனி இதெல்லாம் ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 11 ரெஜிஸ்டரில் எழுதணும்னு சொல்லுவாங்க சப் ரூல் 8. இனி ரூல் நம்பர் 9 பார்க்கலாம். ரூல் நம்பர் 9 டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடு, ஐடென்டிஃபிகேஷன் பரேட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் கண்டக்ட் ஆஃப் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் ஷால் பி மேட் பை த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் டு த கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன். எந்த கோர்ட்டு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அவங்க அப்படி வந்த உடனே அந்த கோர்ட்டு அந்த அரெஸ்டட் பர்சனுக்கு நீ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பெரேடுக்கு போகணும் அப்படின்னா அரெஸ்டட் பர்சனுக்கு ஆர்டர். சப்ரூல் 3 சொல்லுதாங்க, அப்போ அந்த கோர்ட் அடுத்து என்ன செய்யணும், த கோர்ட் ஷால் மேக் எ ரிக்வஸ்ட் டு தி சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் டு நாமினேட் எ மேஜிஸ்ட்ரேட். இவர் போகலை, இந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டு கோர்ட்டு என்ன செய்தார், அக்யூஸ்டர் சொல்லுதாரு நீ ஒரு பரேடுக்கு போகணும்ப்பா ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாச்சு. அடுத்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லி இப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்த வேண்டியிருக்கு, நீங்கள் ஒரு ஆளை சொல்லுங்கள் அப்படின்னு. நாமினேட்டிய மேஜிஸ்ட்ரேட் அதர் தன் த மேஜிஸ்ட்ரேட் ஹூ ஹாஸ் ஜூரிஸ்டிக்ஷன், யார் இந்த விசாரணைலாம் பண்ண போகிறாங்களோ அந்த கோர்ட்டு இல்லை, வேறு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை அவங்க கொடுக்கணும். சப் ரூல் 4 அவங்க சிஜேஎம் கோர்ட்டு ஷால் இமிடியட்லி பாஸ் ஆர்டர்ஸ் நாமினேட் எ மேஜிஸ்ட்ரேட் அதர் தன் தி ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட், வேற ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கும் லெட்டர் கொடுத்துருவாங்க, இப்படி ஒன்று நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருவாங்க. அவர் டெஸ்ட் பரேட் நடத்தார், டெஸ்ட் பரேட் நடத்திட்டு 2 ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் த செட் ரிப்போர்ட் அவரோட சூப்பர்விஷனில் எடுத்துகிட்டு ரெண்டு காப்பி எடுக்கணும், ஒன்று வந்து ஒரிஜினலாக ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டுக்கு கொடுக்கணும், ஒன்று போலீஸுக்கு கொடுக்கணும், ஒன்று அவரோட கஸ்டடியில் வச்சுக்கிடணும். இனி கன்ஃபஷனை பற்றி ரூல் நம்பர் 10 சொல்லுது, அதை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம்.